பாதம் பெட்டியில் ஓர் அற்புதம். பரிபூர்ணாஸ் ஐஸ்வர்யம், சீனியர்ஸ் லிவிங் பாரடைஸ். போன் 9943299940. இந்திய ஓவிய வரலாற்றை பொறுத்த வரையிலும் மூன்று காலங்கள் வந்து ஆஸ் பர் ப்ரீ ஹிஸ்டாரிக்கல் ஆர்ட் ஹிஸ்டாரிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸில் வந்து பேலியோலித்திக் ஏஜ், அப்பர் பேலியோலித்திக் ஏஜ், லோயர் பேலியோலித்திக் ஏஜ், மிடில் பேலியோலித்திக் ஏஜ், சார்கோலித்திக் ஏஜ், நியோலித்திக் ஏஜ் ஆக இப்படி வந்து பல நான்கு காலங்களாக இது பிரிக்கப்படுகிறது. பேலியோலித்திக் ஏஜ்லேயே வந்து மூன்று காலங்கள் உள்ளது. அது இல்லாமல் வந்து சார்கோலித்திக் ஏஜ், நியோலித்திக் ஏஜ், மெசோலித்திக் ஏஜ் ஆக இப்படி காலங்களை வரையறுக்கப்பட்டுள்ளது. ஏன்னா இப்போ நான் வந்து இதை வந்து சமஸ்கிருதத்தில் உள்ளவாறு சொன்னேன் என்றால் இதற்கு ஒரு தனிப்பட்ட அடையாளமாக வந்துவிடும். இதை வந்து ஓகே இவங்களை வந்து மிகைப்படுத்திக்கிறதுக்காக சொல்லிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு வரும். ஆக மெக்காலே சிஸ்டம் படியே இதை சொல்லும்போது தான் உங்களுக்கும் இதை ஈஸியாக புரிஞ்சிக்கிற ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இந்த ப்ரீ ஹிஸ்டாரிக் எரா ஓவியங்கள் அனைத்தும், ஏன்னா இந்த கேள்விகளுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய கடமையில் எனக்கு உள்ளது. ஏனென்றால் இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் ஓவியம் தெரிந்த வரலாற்று ஆய்வாளர்களுக்கும் சரி, புதுசாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி, இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆஸ்பெக்ட். இது தெரிஞ்சுக்கும் போது தான், ஏன்னா வந்து நம்ம நினைக்கிறோம் இது வந்து ஸ்டேட் அஃபேர், இது வந்து இந்தியன் அஃபேர். வென் இட் கம்ஸ் டு ஒரு புதுத்தளம், நான் வந்து சமூகத்தில் ஒரு அங்கம், சமூகம் எனக்குள் ஒரு அங்கம் என்று ஒரு நிலைமை வரும்பொழுது எவ்ரி திங் இஸ் அ சோல் அஃபேர். அது எனக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் தனிப்பட்ட முறையில் சம்பந்தப்பட்ட விஷயம் ஆகிவிடுகிறது. ஆக எனக்கும் இதுக்கும் சம்பந்தமில்லை, எனக்கும் நேஷனல் ஒரு ஒரு நீங்கள் வந்து ஒரு சிட்டிசன் அப்படின்னு குறிப்பிடும் ஒரு அடையாளம் வரும் அவசியம் ஏற்பட்டால் நீங்கள் வந்து நான் வந்து முகப்பேறு சிட்டிசன், நான் கே கே நகர் சிட்டிசன், நான் வந்து வடபழனி சிட்டிசன், நான் கோயம்புத்தூர் சிட்டிசன் என்று சொல்வதில்லை. நீங்கள் சொல்லும் ஒரு சிட்டிசன்ஷிப் அது இந்தியா, ஒரு மிகப்பெரிய ஒரு பாரத தேசத்தின் மாண்பு. அதை நீங்கள் வெளிநாட்டுக்கு போகும்போது பிரதிபலிக்கிறீங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரு 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 விஷயத்தை ஒரு பாயிண்ட் மட்டும், ஏனென்றால் நம்ம என்ன எதுக்குள்ளே அகப்பட்டு இருக்கிறோம், நம்மளை எதுக்குள்ளே அகப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் என்றால் ஒரு மத ரீதியான ஒரு பிரிவினை, ஒரு மொழி ரீதியான பிரிவினை. இப்படியே நம்ம வந்து யோசித்து நம்ம ஒரு ஹோல் பிக்சர், ஒரு முழுமையான ஒரு அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளே நம்மளால் போக முடியாமல் நம்ம ஒரு கட்டுக்குள் அடக்கி வைக்கப்பட்டிருக்கிறோம். அது வெறும் மாயை தான். அந்த கட்டுக்குள்ளேருந்து வெளில வர்றது ரொம்ப சிரமம் கிடையாது. ஏன்னா மொழி என்பது நம்மளுடைய வரலாற்றை எந்த அளவுக்கு ஆவணப்படுத்துகிறதோ, ஒவ்வொரு மொழியும் அந்தந்த மாநிலங்களுடைய வரலாற்றை, மொழி சார்ந்த வரலாற்றை ரொம்ப தெளிவாக ஆவணப்படுத்தியிருக்கு. நம்மளுடைய மாண்பை தெரிந்து கொள்வது எந்த அளவிற்கு முக்கியமோ, அதே மற்ற மாநிலங்களும் சரி, ஆன் தி ஹோல் ஒரு நேஷனுடைய மாண்பை புரிந்து கொள்ள வேண்டியது மிக அவசியம். இது வந்து ஏன் நான் சொல்கிறேன்னா, இது என்னுடைய தனிப்பட்ட கருத்தில் யூபிஎஸ்சி எக்ஸாம்லேயே ப்ரிலிம்ஸில் வந்து இது எல்லாமே ஒரு ஒவ்வொரு சப்ஜெக்ட் உண்டு, ஆர்கிடெக்சர் சப்ஜெக்ட் உண்டு, ஃபிலோசஃபி உண்டு, பக்தி மூமெண்ட் உண்டு, சுஃபி மூமெண்ட்ஸ் ஆக ஒவ்வொரு விதமான சப்ஜெக்ட்ஸையும் ப்ரிலிமினரிக்கு அவங்க படித்து கொண்டு தான் யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிலிம்ஸ்க்கு வந்து அப்பியர் ஆகிறாங்க. யூபிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிலிம்ஸ் அப்பியர் ஆகும்போது அவங்களுக்கு உண்டான ஒரு முக்கியமான சப்ஜெக்டில் ஆர்ட் அண்ட் கல்ச்சரும் ஒரு மிக முக்கியமான சப்ஜெக்ட். இந்த ஆர்ட் அண்ட் கல்ச்சர் எப்போவுமே சைட் பை சைடாக தான் வரும். ஏன் இந்த ஆர்ட் அண்ட் கல்ச்சர் ரொம்ப நெருக்கமான ஒரு சப்ஜெக்ட் என்றால், ஒரு ஓவியத்தின் மூலமாக, ஒரு கலையின் மூலமாக, ஒரு நடனம் மூலமாக, ஒரு நாடகம் மூலமாக அந்த பாரம்பரியத்தை நம்மளால் வந்து ரொம்ப எளிதாக புரிந்து கொள்ள முடியும். ஆக இது ரெண்டுமே வந்து ஒரு சைட் பை சைடு மேட்டர், இதை வந்து பிரித்து பார்க்க முடியாது. அதனால் எங்கே போனாலுமே இது ஆர்ட் அண்ட் கல்ச்சர் அப்படின்னு தான் நமக்கு வரும். ஆக நம்மளுடைய இந்த ஆர்ட் சப்ஜெக்ட் அப்படிங்கிறது ஆர்ட்டோட ஆவணம் ப்ரீ ஹிஸ்டாரிக் எராலேருந்தே நமக்கு ஆரம்பிக்கிறது. இந்தியாவிலேயே மிக தொன்மையான ஓவியம், அதாவது வந்து த ஃபஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஆர்ட், முதல் முதல்ல இந்த குகை வடிவங்களில் வந்து பிம்பிக்கா குகை ஓவியங்கள், இதை வந்து பீம்கா பைட் சொல்லுவாங்க, பிம்பித்கான் சொல்லுவாங்க. மத்திய பிரதேச மாநிலத்தில் உள்ள இந்த குகைகள் வந்து கிட்டத்தட்ட 800 குகைகள் இருக்குது, அந்த சீரியஸ் ஆஃப் கேவ்ஸ். இந்த குகைகள் அனைத்தும் மிக அடர்ந்த வனப்பகுதியில் இருப்பதால் இதை வந்து ஒரு மிக நீண்ட ஒரு காலமாக மக்களிடையே தெரியாமலே இருந்தது. அப்போது அதை வெளி உலகத்திற்கு கொண்டு வரும் முயற்சியில் ஈடுபடும் போது
நான் குறிப்பிட்ட அனைத்து காலங்களும் அப்பர் பேலியோலித்திக் பீரியட், மீசோலித்திக் பீரியட், சார்கோலித்திக் பீரியட் ஆக இந்த காலங்கள் அனைத்தும் வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலும் வரையப்பட்ட ஓவியங்கள் அதனுடைய வால் கேவோடைய பாறைகளில் வரையப்பட்ட அந்த ஓவியங்கள் இப்போ நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்க. பிம்பித்கா ஓவியங்கள் உலகே இப்போ இந்தியாவிலேயே மிக பழமையான ஒரு ஓவிய சான்று. இப்போது இந்த ஹிஸ்டோரியன்ஸ் வந்து எதை வந்து ஆவணமாக எடுத்துக்கொள்கிறார்கள் என்றால், லிட்ரேச்சர் எவிடன்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகுதான் லிட்ரேச்சர் எவிடன்ஸ் எல்லாம் நமக்கு கிடைக்கிது. அதற்கு முன்னால் வந்து நமக்கு வந்து ஆர்கியோலஜிக்கல் எவிடன்ஸ் தான். இந்த ஆர்கியோலஜிக்கல் எவிடன்ஸ்லேயுமே மிக அதிகமாக ஒரு பங்களிப்பு தர்றது வந்து ஓவியங்கள். இந்த ஓவியங்கள் வந்து இதை வைத்துத்தான் மனிதனுடைய வளர்ச்சி, நாகரிகம் இது எல்லாமே நான் முன் கூறியவாறே ஒவ்வொரு இடத்துலையும் அசஸ்மெண்ட்டுக்கு கொண்டு வராங்க. இதில் முதல் காலகட்டங்களில் யூஸ் பண்ணுற எல்லா ஸ்ட்ரக்சர்ஸுமே இரண்டு கலர்களை மையப்படுத்தி போகிறது. அவங்க யூஸ் பண்ண பிரதான கலர்களில் வந்து மஞ்சளும் பச்சையும் இருந்திருக்கிறது. பிறகு வந்து சிகப்பும் வெள்ளையும் இருந்திருக்கிறது. இந்த சிகப்பு வெள்ளை வந்து அதனுடைய தாக்கம் என்னங்கிறது நான் உங்களுக்கு அந்த ஹைலைட்டிங் மினரல்ஸ் ஒரு ஒரு அவங்களுக்கு கிடைக்கும் அந்த இயற்கை வர்ணங்களை வைத்து தான் இதை பயணம் பண்ணியிருக்காரு. ஆக இதுவரைக்கும் வந்து நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து ஒரு ப்ரீ ஹிஸ்டாரிக் ப்ராசஸ், அதில் கிடைத்த ஓவியங்கள். பிறகு ஓவியங்களுடைய வளர்ச்சி என்பது குப்தர்களுடைய காலத்தில் வருகிறது. ஓவியங்கள் அந்த ரிஃபைன்ட் ஃபார்ம் வந்து குப்தர்களுடைய காலங்களில் வந்து ஓவிய வளர்ச்சி ஏற்படுகிறது. அங்கேருந்து அதே காலகட்டங்கள் தான் கட்டுமான கோவில் கட்டுமானங்கள்லையும் மிகச்சிறந்த ஒரு காலமாக நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்கொள்ள ஆரம்பிக்கிறோம். அங்கே தான் நமக்கு இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் ரிஃபைனிங் ஸ்ட்ரக்சர்ஸ் ஸ்டார்ட் ஆகும். அஜந்தா எல்லோரா குகைகள் நம்ம எல்லாருக்கும் மிக பரிச்சயமான ஒரு ஒரு இடம். ஓவியம் என்றாலே இந்தியாவில் வந்து நமக்கு உடனே ஞாபகத்துக்கு வர்றது அஜந்தா எல்லோரா குகைகள். இதை நான் வந்து ஒரு டாப்பிக்காக நான் ஏன் இங்கே ஹைலைட் பண்ணுறேன், இதுக்கப்புறம் என்னென்ன அதோடய தொடர்ச்சி இருக்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் மிகப்பெரிய ஒரு கனெக்ஷன் இருக்குது. ஏன் நான் சொல்கிறேன்னா, தமிழ் மன்னர்கள், தமிழ் ஆளுமை, தமிழ் வழி வந்த மன்னர்கள் அப்படின்னு நம்ம நிறைய ஒரு அடையாளப்படுத்தி ஒரு நம்மளை வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்மில் நின்று நம்ம மற்ற விஷயங்களை வந்து நம்ம கவனிக்க மறந்துட்டோமோ அப்படிங்கிற ஒரு தமிழ் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி, ஒரு ஆற்றல் மிக்க ஒரு மொழி. எனக்கு அதில் மாற்று கருத்து இல்லை. ஏன்னா நான் படித்ததும் எழுத தெரிந்ததும் நான் உலகையே ஒரு பேச முடியும் என்றால் அதற்கு தமிழ்தான் நான் கற்ற முதல் மொழி. எனக்கு அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்த மொழியை ஆளுமை செய்த பல மன்னர்கள் மற்ற மொழியையும் மற்ற கலாச்சாரத்தையும் மதித்தவர்களாகவே இருந்திருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த 29 குகைகளில் வந்து இது வந்து அஜந்தா எல்லோரா குகைகள் அனைத்தும் புத்த மதத்தின் ஜாதகாஸ் என சொல்லப்படக்கூடிய புத்தரின் பல அம்சங்கள் ஒவ்வொரு பிறப்பிலும் எவ்வாறாக தோன்றினார் என்ற நம்பிக்கையை வெளிப்படுத்தும் ஜாதகாஸ் என்ற பெயிண்டிங் ஹிஸ்ட்ரி அந்த வாழ்க்கை வரலாற்றை குறிப்பிடும் ஒரு குகை ஓவியங்கள். அதுலேயே வந்து பிற்காலங்களில் சீலிங் ஆர்ட்டும் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அந்த சீலிங்கில் எப்படி வரைஞ்சிருக்காங்கங்கிறது இன்றைக்கி வரைக்குமே ஒரு மிகப்பெரிய வியப்பான ஒரு விஷயம். அவ்வளோ உயரமான ஒரு சீலிங்கில் எப்படி அந்த பெயிண்டிங்ஸ் பண்ணாங்கங்கிறது ஒரு மிகவும் வியப்பான ஒரு விஷயம். இந்த ஜாதகாஸ் அப்படின்னு சொல்கிற அந்த வரிசையில் அஜந்தா எல்லோரா குகைகளில் தமிழ் மன்னனுக்கான தனிப்பட்ட சிபி சக்கரவர்த்தி அவருக்கான வாழ்க்கை வரலாறு மற்றும் இவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, இப்போது உங்களுக்கு தமிழ் படித்தவர்களுக்கு நன்றாக தெரியும், தமிழ் வரலாற்று தெரிந்தவர்களுக்கு நன்றாக தெரியும். ஒரு புறாவின் உயிரை காக்க தன் உடலிலிருந்து தன் தசையை கிழித்து எடுத்து கொடுத்த ஒரு மாமன்னர். இந்த சிபி சக்கரவர்த்தி என்பது சிபி சக்கரவர்த்தி முதல் 7 வள்ளல்களில் ஒருவர். இவருடைய முன்னோர்கள் ஆகப்பட்டது திரையாருணா அப்படின்னு சொல்லப்படுற யஷ்வாக்கு சூரிய குலம். ஏன்னா அந்த காலத்தில் 2 மிகப்பெரிய ஒரு வம்சங்கள் வந்து ஆட்சியில் வந்து வந்ததாக வரலாறு இருக்கிறது. ஒன்று சூரிய வம்சம், இன்னொன்று சந்திர வம்சம்.
பிற்காலத்தில் வந்து அக்னிபுத்திரர்கள் வந்து வர்றாங்க. இந்த சூரிய வம்சத்தின் வழித்தோன்றல் யஷ்வாக்கு குலம்னு சொல்லுவாங்க. அவர்களுடைய வம்சத்தில் ஒருத்தர் தான் இந்த த்ரயாருணா. அவருடைய வழித்தோன்றல்களில் வந்தவர் தான் சிபி சக்கரவர்த்தி. இதுக்கான வரலாறுகள் இருக்கின்றது. இவரே தமிழகத்திற்கு வந்து ஒரு தமிழகத்தில் உள்ள வரலாற்றின்படி கொடுக்கப்பட்ட பெயர் செம்பிய சோழன். சோழ மரபினர் தான் இவர். ஆக ராஜராஜ சோழனே தன்னை வந்து ஒரு சூரிய குல தோன்றல் அப்படிங்கிற குறிப்பையும் வைத்திருக்கிறார். அப்போது இவங்க எல்லாருமே வந்து ஒரு ரகுவம்சத்தின் வழித்தோன்றலாகவே இந்த வரலாறு வந்து கொண்டிருக்கிறது. ஆக இந்த விஷயத்தை நான் ஏன் இங்கே பதிவு செய்துள்ளேன் என்றால், அந்த ஒரு அஜந்தா எல்லோர குகைகளில் உள்ள சிபி சக்கரவர்த்தியின் வாழ்க்கை வரலாறு, தான் புறாவிற்கு அறுத்து கொடுத்த தசையின் காட்சிகள், ஓவியங்கள், இப்போ நீங்கள் அந்த திரைக்கு பின்னால் பார்த்துட்ருக்கீங்க, இதை அனைத்துமே காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இவரே பிற்காலத்தில் தன்னுடைய கண்களை புத்த மதத்திற்காக தானம் செய்ததையும் பதிவு செய்திருக்கிறார்கள். ஆக ஒரு பவுண்டரியை தாண்டின ஒரு ரிலேஷன்ஷிப், பரஸ்பர மரியாதை, பரஸ்பர அன்பு, இதை வந்து எப்பொழுதுமே வந்து நம்ம நாட்டை சேர்ந்தவர்கள் வந்து எப்போவுமே அதை வந்து ஒரு உயிர் மூச்சாக நினச்சிருக்காங்க. மற்றவர்களை மதிப்பதும், மற்றவர்களை அன்பு பாராட்டுவதும், மற்ற கலாச்சாரத்தின் மீது மாறாத மரியாதை கொண்டிருப்பதும் ஒரு மிகச்சிறந்த ஒரு வாழ்க்கையின் நெறியாகவே கொண்டிருக்கும் மக்கள். இதை ஊடுருவித்தான் சில சக்திகள் அது அந்த நல் எண்ணத்தையும் இணக்கத்தையும் பிளவுபடுத்தும் முயற்சிகள் தொடர்ந்து செய்து கொண்டே வருகிறது. ஒரு மாயையை வந்து உண்டாக்கி கொண்டே வருகிறது. அதை உடைக்கும் விதமாகத்தான் இந்த ஆவணங்களை நான் ஒவ்வொன்றாக நான் வைத்து கொண்டு வருகிறேன். இது இப்போ ஒரு இன்டெகிரிட்டி லைன் நமக்கு கிடச்சிருக்கு. இது எங்கேருந்து ஆரம்பிச்சது, எங்கேருந்து வராங்க, இதில் யார் பெரிது என்பது பிரச்சனை இல்லை. எல்லா இடத்திலும் பாரத தேசம் மாண்புடன் திகழ்ந்துள்ளது. எல்லாருமே வந்து தனக்காக வாழாமல் மக்களுக்காக தன்னை சுற்றி இருந்த அவர் ஆட்சி புரிந்த ஒரு நிலத்தில் உள்ள அனைத்து ஜீவனுக்கும் ஒரு புறாவிற்கு கூட அன்பு செலுத்த வேண்டும், நியாயத்தை வழங்க வேண்டும், தானத்தை காக்க வேண்டும், சொன்ன வார்த்தையை வந்து மதிக்க வேண்டும் என்ற இத்தனை கோட்பாடுகளையும் வைத்திருக்கும் மன்னர்கள், வம்சத்தில் வந்தவர்கள் நம்மை ஆண்டிருக்கிறார்கள். ஆக எல்லா ஆட்சியிலும் ஒரு மிகச்சிறந்த நேர்த்தி இருந்திருக்கிறது. அது ஒரு டிஃப்ளெக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் சிலது இருக்கும். அது வந்து எப்போவுமே வரலாற்றில் வந்து சில இடங்களில் வந்து கடினமான காலங்கள் இருக்கும், இருண்ட காலங்கள் இருக்கும், பொற்காலங்கள் இருக்கும். இது வந்து அட்மினிஸ்ட்ரேஷனோட மாற்றங்கள். அதை தாண்டி 90% ஆஃப் தி ஹிஸ்ட்ரி வந்து நமக்கு வந்து ஒரு குளோரிஃபுல்லாக தான் இருந்தது.